அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலமதுல்லா ஒசலா தூ ஒலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகுவ சல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிரி பனோ அப்துல்லா அன்ஹு அன்கு அறிவிக்கக்கூடிய செய்தி ஷொஹபுல் ஈமான் என்ற கித்தாபில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் கினாவு யும்பித்து நிஃபாக்க ஃபில் கல்பி கமாயும்பித்துல் மாவு அஸர் அ இசையாகிறது மனித உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும் எவ்வாறு என்று சொன்னால் தண்ணீர் ஆகிறது விளைச்சலை உண்டாக்குவதை போன்று என்று நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த அதிசையிலே குறிப்பிடுகிறார்கள் ஒரு நிலத்திலே விதையை ஊன்றி தண்ணீரை நாம் ஊற்றினால் அந்த விதை எவ்வாறு அந்த விதை எவ்வாறு பூமியை பிளந்து கொண்டு விளைச்சல் ஏற்படுத்துமோ விளைச்சல் ஏற்படுமோ அவ்வாறு இசையை நாம் கேட்கின்ற பொழுது காதின் வழியாக அந்த இசை உள்ளத்தை அடையுமானால் இந்த உள்ளத்திலே ஈமான் வெளியேறி சென்று நயவஞ்சகத்தனம் என்று சொல்லப்படுகின்ற நரகத்திற்கு நம்மை எழுத்துச் செல்கின்ற அந்த நிஃபாக்குத்தனம் நயவஞ்சகத்தனம் அந்த உள்ளத்திலே உருவாகும் என்று நபிசல்லா செல்லம் இந்த அதீசிலே எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார்கள் அது இஸ்லாமிய பாடல் ஒழிக்கின்ற இசையாக இருந்தாலும் சரிதான் திரைப்பட பாடல்களாக இருந்தாலும் சரிதான் அந்த பாடல்களோடு இசையும் இசைக்கப்படுமானால் ஒன்று பாடலின் வரியை சிந்திக்க விடாமல் அந்த இசை நம்மை தடுத்துவிடும் அது இஸ்லாமிய கீதங்களாக இருந்தாலும் சரிதான் மற்ற மற்ற கீதங்களாக இருந்தாலும் பாடல்களாக இருந்தாலும் சரிதான் இசை கலந்து விடுமானால் அந்த பாடலுடன் இசை கலந்து விடுமானால் பாடலின் வரிகளை சிந்திக்க விடாமல் அந்த இசை நம்மை தடுத்துவிடும் திருமணங்களிலே சில திருமணங்களிலே பாடல் ஒழிக்கும் இஸ்லாமிய கீதங்கள் ஒழிக்கும் வரதட்சணை திருமணங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது வரதட்சணை வாங்கக்கூடியவர்களை தாக்கி சில பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் ஆனால் யாரும் அதை காதில் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் இந்த இசை நம்மை தாக்கித்தானே இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றது என்று அவர்களை சிந்திக்க விடாமல் அந்த இசை தடுத்துவிடும் இதை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா வரதட்சணை வாங்கி திருமணம் செய்பவர்கள் கூட அந்த வரதட்சணை வாங்கக்கூடியவர்களை தாக்கி பாடப்படுகின்ற அந்த பாடல் வரிகளை சிந்திக்க விடாமல் அந்த இசைக்கு தாளம் போட்டு கொண்டிருப்பார்கள் இதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் மனித உள்ளங்களிலே நிஃபாக்குத்தனம் நயவஞ்சகத்தனம் குடியேறுமானால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் தெரியுமா அதனால்தான் நபிசல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய இசையை ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று முஹத்தீசின்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள் அல்லாவின் சிந்தனையை விட்டும் நம்மை தடுத்துவிடும் இசை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் பாங்கு சொல்லப்படுவது நம்ம காதுகளிலே விழாது யாராவது குரான் ஹதீஸை உபதேசம் ஆனால் அந்த உபதேசங்கள் உள்ளம் உள்ளத்தை சென்றடையாது இந்த இசை நம்மை தடுத்துவிடும் அப்போ அல்லாவை சிந்திப்பதை விட்டும் அல்லாவுடைய சிந்தனையை விட்டும் நம்மை அது தடுத்துவிடும் ரெண்டாவது என்ன அப்படின்னா அல்லாவை திக்கிறு செய்வதை விட்டும் நம்மை தடுத்துவிடும் நிஃபாக்குத்தனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருமானால் அவன் அல்லாவை திக்கிரு செய்ய மாட்டான் எப்பொழுது பார்த்தாலும் இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இளைஞர்களையும் இளம் பெண்களும் இருபத்தி நாலு மணி நேரங்களும் காதுகளிலே ரெண்டு உயர்களை சொல்லிக் இசைகளை அவர்கள் செவிமடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் பேருந்துகளிலே செல்லும் பொழுதும் இருசக்கர வாகனத்திலே செல்லும் பொழுதும் நடைபாதையிலே நடந்து செல்லும் பொழுதும் யார் அவர்களை அழைக்கிறார்களா ஒரு மேடு இருக்கும் ஒரு பள்ளம் கிடக்கும் ஒரு பாம்பு நிற்கும் பாம்பு நிற்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களின் காதுகளில் அது விழாத அளவிற்கு ரெண்டு காதுகளிலும் அந்த உயர்களை சொல்லிக் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த பாடல்கள் உள்ளத்தை சென்று அடைய அடைய அந்த உள்ளத்தில் உள்ள ஈமான் வெளியேறி நிஃபாக் என்று சொல்லப்படுகின்ற நயவகஞ்ச நயவஞ்சகத்தனம் அந்த உள்ளத்தில் குடியேறிவிடும் என்பதாக நபிசல்லா அலைவசல்லம் இந்த அதிசத்திலே குறிப்பிடுகிறார்கள் நயவஞ்சகத்தனம் உள்ளத்திலே வருமானால் அல்லாவை அல்லாவுடைய படைப்பணிகளை அவர் சிந்திக்க மாட்டார் அடுத்து அல்லாவை திக்கிரு செய்ய மாட்டார் அல்லாவை திக்கிரு செய்ய மாட்டார் என்று சொன்னால் தொழுக மாட்டார் நோன்பு நோக்க மாட்டார் ஜக்காத்தை கொடுக்க மாட்டார் ஹஜ்ஜி செய்ய மாட்டார் தான தர்மங்கள் செய்ய மாட்டார் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்கிரு செய்ய மாட்டார் அப்போ அல்லாவுடைய திக்கரை விட்டும் அல்லாவை நினைவுகூர்வதை விட்டும் அந்த இசை அவரை தடுத்து விடுகிறது அடுத்து அல்லாஹுடைய வேதத்தை சிந்தித்து பார்க்க மாட்டார் அஃபலாயத்தை தப்பர் உணல் குரான அம்மாலா குலுபின் அக்ஃபாலுகா அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கின்றானே குரானை சிந்திக்க சிந்திக்கத்தான் நம்முடைய ஈமான் வலுப்பெறும் ஈமான் அதிகரிக்கும் அமல்களிலே ஒரு பிரகாசம் ஏற்படும் அப்போ அந்த அமல்களில் பிரகாசம் ஏற்படக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஈமான் அதிகரிக்க செய்யக்கூடிய குரானை சிந்திக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு மோசமான ஆயுதம்தான் இந்த இசை என்பதாக நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பாதைகளை செல்வதை விட்டும் அந்த இசை மனிதனை தடுத்து விடுகிறது அதே நேரத்திலே நல்லறங்கள் செய்ய விடாமலும் இந்த இசை தடுத்து விடுகிறது சில வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்திலே மகிரிப் தொழுகைக்கு பின்னால் ஒரு தெரு வழியாக நாம் செல்வோமேயானால் ஆனால் எல்லா வீடுகளிலும் நறுமணங்கள் கமழும் யாசின் ஓதுகின்ற சப்தங்கள் ஒலிக்கும் சூரத்தில் வாத்தியா ஓதுகின்ற சப்தங்கள் ஒலிக்கும் சூரத்தில் முல்கு ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்கும் ஆனால் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எந்த தெருக்களுக்கு நாம் சென்றாலும் சீரியர்கள் சப்தம்தான் நம்முடைய காதை பிளந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிஃபாக்குத்தனம் நயவஞ்சகத்தனம் வருமானால் அவர் தொழுதாலும் கூட தொழுகையிலே குறைவாகத்தான் அவர் அல்லாவை விற்று செய்வார் முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே நயவஞ்சகர்கள் அந்த தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுக மாட்டார்கள் அந்த கடைசி நேரத்தில் தான் தக்பீர் கட்டுவாங்க லுகருடைய நேரம் முடியப் போகிறதா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார்கள் சனா மாட்டார்கள் சூரத்தில் துணை சூறாக ஓத மாட்டார்கள் ருக்குவிலே ஓதக்கூடிய தஸ்பிகாத்துகளை மாட்டார்கள் லா எதுக்குறூ நல்லாக இல்லா கலீலா குறைவாகத்தான் அவர்கள் அல்லாவை திக்ரி செய்வார்கள் ரெண்டு நிமிஷத்தில் நாலு ரக்காத்து இது எப்படி சூறாக்களை முழுமையாக அவர்கள் ஓத முடியும் அப்போ கூடிய தன்மை ஒரு மனிதருக்கு வருமானால் பறவைகள் இறைகளை கொத்துவதைப் போன்று வேக வேகமாக கொத்துவார்கள் தொழுவார்கள் அப்போ இசையை கேட்பதின் மூலமாக இசையை அவர் கேட்பதற்கு முன்னால் அல்லாவை வணங்கியதை விட இசைக்கு அவர் அடிமையான பின்னால் அல்லாவை வணங்குகின்ற வணக்கம் குறைவாக ஆகிவிடும் அல்லாவை திக்கிறு செய்யவே மாட்டார் அதே நேரத்தில் இதா காமு இலசலாத்தி காமு குசாலா அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நிஃபாக்குத்தனம் உள்ளவர்கள் நயவஞ்சகத்தனம் உள்ளவர்கள் தொழுகைக்காக தக்பீர் ஆனால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் அப்போ இந்த இசை எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிஃபாக் தனம் வந்துவிட்டால் அவருடைய தொழுகையிலே சோம்பல் ஏற்படுகிறது அவன் தொழுகைகளை குறைவாக அல்லாவிதிக்கிற செய்கின்றான் அது மட்டுமல்ல வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதுவுமே வெளியேறாது யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு நூறு சதவீதம் மாறு செய்வான் அவனை யாராவது நம்பினால் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்து விடுவான் இதுபோன்ற மோசமான செயல்களையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மைதான் நிஃபாக்கு தன்மை நயவஞ்சகத்தன்மை அந்த நயவஞ்சகத்தன்மையை மனித உள்ளத்தில் போடுவதற்குண்டான முக்கியமான கருவி எது இசைதான் இசை என்பது ஹராம் அது யாரு கேட்டாலும் சரிதான் இசை என்பது ஹராம் அபிசல்லா அலிவாசெல்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நல்ல உள்ளங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கள்ளம் எடுக்காது கபடம் இருக்காது பொறாமை இருக்காது புறம் இருக்காது கோல் முட்டுதல் இருக்காது அவதூறு சொல்வது இருக்காது யாரையும் நம்பி நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய தன்மை இருக்காது பொய் சொல்லக்கூடிய எண்ணம் இருக்காது புறம் இருக்காது ஆனால் இதுவெல்லாம் இல்லாத நல்ல உள்ளங்களை எல்லாம் இந்த இசை கெடுத்து விடும் ஒரு முறைக்கு இரண்டு முறைகள் மூன்று முறைகள் நாம் கேட்க ஆரம்பித்தால் அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம் அது இஸ்லாமிய கீதங்களாக இருந்தாலும் சரிதான் இசையில்லாமல் கேட்கலாம் தவறே கிடையாது நல்ல கருத்துள்ள பாடல்கள் எவ்வளவோ இருக்கிறது இசையில்லாமல் நாம் கேட்க வேண்டும் இசை கலந்து விடுமானால் அந்த இசையைத்தான் நாம் ரசிப்போமே தவிர பாடல் வரிகளை ரசிக்க விடாமல் அந்த இசை தடுத்துவிடும் உள்ளத்தில் நிஃபாக் அது போட்டுவிடும் உள்ளம் கெட்டுவிடும் உள்ளம் கெட்டுவிட்டால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் கூறுவதாக நொர்மானிபுன் பஷீர் அலி அல்லாஹூ அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற கித்தாபில் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு பெரிய ஹதீஸ் அந்த ஹதீஸினுடைய தொடரிலே நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்வார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உடம்புல வந்து ஒரு சதைத்துண்டு இருக்கிறது இதா சலகத் சலகல் ஜசதுக்குள்ளுகோ அந்த சதை துண்டு சீர் பெற்றுவிட்டால் மனித உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் இதா ஃபசதத் ஃபசதல் ஜசதுக்குள்ளு அது குலைந்து விட்டால் அந்த சதை துண்டு வீணாகிவிட்டால் உடல் முழுவதும் வீணாகிவிடும் அலா வகியல் கல்பு அதுதான் உள்ளம் கல்பு என்று நபி நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அப்போ கல்பு நல்ல கல்பாக இருக்கிற வரையிலும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காக முறையாக அது இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த உள்ளம் சீர்குலைந்து விட்டால் கெட்டுவிட்டால் நம்முடைய செயல்களும் கெட்டுவிடும் உடம்பும் நாசமாகிவிடும் என்பதாக நபீசல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த அதீசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் இசையை நாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாவை முழுமையாக நாம் திக்கிரி செய்ய வேண்டும் பொய் சொல்வது கூடாது யாரையும் ஏமாற்றுவது கூடாது பித்தலாட்டங்கள் செய்வது கூடாது சதாவும் அல்லாவுடைய சிந்தனைகளே நாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் இசையை நாம் நமக்கு நாமே அல்லாஹ் அராமாக்கியதை போன்று நமக்கு நாமே நாம் ஹராமாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷான தாலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக வாஹ்ரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து